विपवीतिनमुद्भवपुण्ड्रवन्दम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया द्वेकरिणम् पतिम् यदीनाम्। அஸ்து குருபரம்பராயே நமஹ. இப்போ சூத்திரங்கள்லாம் எப்படி இந்த தத்துவத்ரயத்தை சொல்றது அப்படின்னு நிரூபிச்சுடுவாரு. அதுல அந்தர்யாமதிகரணத்துல வந்து ரெண்டு சூத்திரங்களை சேவிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதிர்ஷ்யத்வாதி உணகாதிகரணத்துல விசேஷண பேத வியவதேசாத்யாஞ்ச நேதரோ அப்படின்னு ஒரு சூத்திரம். விசேஷணம் விசேஷணம் வியபதேசம் வேத வியபதேசம் இது ரெண்டும், அதாவது அக்ஷரசப்த நிர்திஷ்டன் யார் அப்படின்னு அங்க கேள்வி வருது. அக்ஷரசப்த நிர்திஷ்டன் ஜீவாத்மாவா இருக்கட்டுமே அல்லது பிரதானமா இருக்கட்டுமே பிரகிருதி அச்சேதனமாவே இருக்கட்டுமே அப்படின்லாம் கேள்வி வரச்சு அந்த மாதிரி கிடையாது. விசேஷம் சொல்றது இந்த பிரகரணம், அதாவது பிரதானம் இருக்குதே அதை காட்டிலும் வேறுபட்டது இந்த பரமாத்மா. ஏன் அப்படின்னா அங்க ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை சொல்றது. பரமாத்மாவை தெரிஞ்சுட்டோம்னாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுள்ளோம். காரண விஞ்ஞான காரிய விஞ்ஞானம்னு சொல்றோம். மண்ணை தெரிஞ்சுட்டோம்னா மண்ணால வரக்கூடிய பானை மடக்கு அகல் என்னென்ன இருக்கோ அந்த மண்பாண்டங்கள் அவை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாமே. நிறைய உதாரணம் காமிக்கிறது சாந்தோக்கியம் பண்றது சத்வித்தியில, அதாவது மர்க்கட திருஷ்டாந்தம் ஸ்வர்ண திருஷ்டாந்தம் தங்கம் மண்ணு தங்கம் இரும்பு இந்த மூணுத்த காமிக்கிறது அங்க. இதனுடைய சுரூபத்தை மண்ணோட சுரூபத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்கா அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து பதார்த்தங்களையும் நமக்கு தெரிஞ்சுன்றோம். தங்கத்தை தெரிஞ்சுட்டா அது எல்லாமே தெரிஞ்சுடலாம் அதனுடைய காரியங்கள். அந்த மாதிரி இருப்போம், அந்த மாதிரிதான் எம்பெருமானை தெரிஞ்சுட்டோம்னாக்கா அவனை உபாதான காரணமாக உடைத்தவைகள் தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அனைத்துமே, அதனால தெரிஞ்சுட்டுள்ளான். இது விசேஷணம். ஒரு பேதவி உபதேசம் இருக்கு, அக்ஷராத்து பரதஹ பரஹா அப்படின்னு வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அக்ஷரம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல பிரதானம், அதை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறது எது அப்படின்னாக்க புருஷன் ஜீவாத்மா. அக்ஷரசப்த வாச்சியனா வாச்சியமான அச்சேதனமான பிரகிருதி என்ன, அதை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனை காட்டிலும் பரஹா இந்த பூதயோனி அக்ஷரம்னு அதுக்கு பேர். பூதயோனின்னு அனைத்து பிரபஞ்சத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய அக்ஷரசத்த வாச்சியமான வஸ்து அது எது அப்படின்னாக்கா பரமாத்மா தான். இந்த பரமாத்மா தான் இந்த இடத்துல சொல்லப்படுறான். அக்ஷரசப்த வாச்சியம் பரமாத்மான்னு ஸ்தாபிக்கணும். அதை ஸ்தாபிக்கிறதுக்கு இந்த ஸ்ருதி வாக்கியங்கள் சொல்றது அவ்யாகிருதமான அவ்யாகிருத சப்தம்னா இந்த பிரதானத்தை சொல்லும் அச்சேதனமான பிரகிருதிய சத்வரஜஸ்தமோமயமான பிரகிருதி. அந்த பிரகிருதி இங்க அக்ஷர சத்துவத்தினால, அதாவது அக்ஷரம்ன்ற சத்துவத்துக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. அது பரமாத்மாவை சொல்லும் ஜீவாத்மாவை சொல்லும் அந்த மாதிரி பிரகிருதியையும் சொல்லும். இதுல இந்த அக்ஷராத்திர பரகான்ற இடத்துல அக்ஷராத்து பிரதானாத்துன்னு அர்த்தம், அவியாகிருதம் சொல்லப்படக்கூடிய பிரதானம். ஏன்னா பரதகான்னு ஒண்ணு இருக்குது, அதனால ஜீவாத்மா சொல்லப்படுறது. இந்த ரெண்டுத்த காட்டிலும் பரஹ அப்படின்றதுனால பரமாத்மா சொல்லப்படுறது. அதனால விசேஷண பேத உபதேசங்கள் இருக்கிறதுனால விசேஷண உபதேசம் விசேஷணமா விசிருஷ்டி ஏக விஞ்ஞானியான சர்வ விஞ்ஞான ரூபமான விசேஷணம் விசேஷமா சொல்றது. நமக்கு உபனிடம் சொல்லிக் கொடுக்கறது, நாங்க ஏதோ கல்பிக்கல, உபனிடத்து அந்த மாதிரி நாங்க சொல்லிக் கொடுக்கணும். அதனால இது வந்து விசேஷண உபதேசம். அப்புறம் வேத உபதேசம் அக்ஷர சுத்தத்தினால் சொல்லப்பட்ட பிரகிருதி என்ன, அதை காட்டிலும் வேறுபட்ட பரதக அப்படின்னு ஜீவாத்மா அந்த புருஷன்
அவனை காட்டிலும் வேறுபட்டவன் பரஹா, அவன் எம்பெருமான். இப்ப இதனால மூணு தத்துவம் சொல்லி எடுத்தீங்க. ஒன்னு அசேதன தத்துவம், இன்னொன்னு சேதன தத்துவம், இன்னொன்னு ஈஸ்வர தத்துவம், தத்துவத்திரயம். இது சூத்திரகாரே நமக்கு காமிச்சு கொடுக்குற ஒரு கிரமம். சூத்திரகாரம் ஸ்பஷ்டமா காமிச்சு கொடுத்துட்டேன், அதனால அது ஏத்தண்டுதான் ஆகணும். அது இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆகவே இந்த சூத்திரத்தினால சொல்லப்படுறது பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கான், அவன் அசேதனத்தை காட்டிலும் சேதனத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னு இந்த சூத்திரத்தினாலையும் தெரிகிறது. இது பரியந்தம் முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்தினால சொல்லப்பட்டது, சொல்லப்பட்ட சூத்திரங்கள் அவையில வச்சு சொல்லிட்டேன். விசேஷண பேதம் எவதேசாத்தியாம்ச இதரம், இதரம்னாக்கா பிரதானத்தை காரணமா சொல்லலாமா, அக்ஷர உத்பவாச்சியமா, அது முடியாது. அல்லது ஜீவாத்மாவான புருஷனை சொல்லலாமா, அதுவும் சொல்ல முடியாது. இதரவு அந்த ரெண்டு பேரும் கிடையாது. சூத்திரகாரர் எவ்வளவு ஜாக்கிரதையா பதப்பிரயோகம் பண்ற பாருங்கோ. இதரவு கிடையாதுன்னா அவன் ரெண்டு பேர் இல்லை அப்படின்னா அசேதனம் இல்லை சேதனம் இல்லை, பரமாத்மா ஒட்டிதான் இங்க இருக்கான். அதனாலேயே சூத்திரகாரர் திருவுள்ளம் தத்துவத்திரயமும் இருக்கு, தத்துவத்திரயமும் சத்தியமா இருக்கு, உண்மையா இருக்கு, அதுல பரமாத்ம தத்துவம் தான் சர்வ காரணமா இருக்கும், மீதி எல்லாம் அவனுக்கு காரியமாகவே இருக்கும். அதுதான் சூத்திரகாரர் திருவுள்ளம். அதனால சூத்திரகாரர் என்ன திருவுள்ளப்படுறாரோ அதுக்கு அனுகுணமாத்தான் எம்பெருமானா பிரவர்த்திப்பார். அதனால எம்பெருமான சாதிக்கிறார். இது மாதிரியாக விசேஷண விபதேசமும் பேத விபதேசமும் இருக்கிறதுனால ந இதரவு ஜீவனோ அல்லது அச்சேதனமோ அக்ஷர சுத்த வாட்சியம் ஒண்ணு, பரமாத்மா தான் அக்ஷர சுத்த வாட்சியம் அப்படின்றது இந்த சூத்திரத்தினால சொல்லப்பட்டது. ஆக இது வரையந்தோ முதல் அத்தியாயம் இரண்டாவது பாதத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் சொல்லிட்டேன். அதன் பிறகு மூணாவது பாதம், முதல் அத்தியாயம் மூணாவது பாதத்துல இருக்கிற சூத்திரம் முக்த உபசர்ப்பிய வியபதேசாச்ச அப்படின்னு. இது ஜிவ்வாத்திய அதிகரணம். முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல முதல் அதிகரணம், அதுல இரண்டாவது சூத்திரம் முக்த உபசர்ப்பிய வியபதேசாச்ச, ஒரே பிரகரணம், முண்டகோபுரண பிரகரணம். அந்த பிரகரணத்துல தியௌஹு பிரதிவீச்ச அந்தரிக்ஷம் ஓதம் அப்படின்னா வாக்கியம் இருக்கு. எதனிடத்தில் சொர்க்கலோகம், பிருத்திவி, அந்தரிக்ஷ லோகம் இவைகள்லாம் பின்னப்பட்டிருக்கோ, ஓதம்னா பின்னப்படுறது, மனசு என்ன பிராணங்கள் என்ன எல்லாத்தோடும் சேர்ந்து இருக்கக்கூடியது ஒரு வஸ்து, ஒரு ஆத்மா, அவனையே தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னா சொல்றது. அதனால இந்த தியூலோகம் சொர்க்கலோகம் முதலானவைகள்லாம் அவர்கள்லாம் ஆயத்தனமா இருக்கிறது, இருப்பிடமா இருக்கிறது எது, அவைகளுக்கெல்லாம் ஆயத்தனம் இருப்பிடமா இருக்கிறது எது, ஜீவ தத்துவமா பரமாத்ம தத்துவமானு சந்தேகம் வந்துடுறது. சொர்க்கலோகம், பிருத்வி, அந்தரிக்ஷலோகம், இந்த மாதிரி சொர்க்கலோகம், பூலோகம், அந்தரிக்ஷலோகம் இவைகளை போவர்லோகம்ன்ற அந்தரிக்ஷலோகத்தை இவைகள்லாம் இவங்களுக்கெல்லாம் ஆயத்தம் இருப்பிடம் எது, அதான் ஆதாரபூதம் எதுன்னு அர்த்தம், இவங்களுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேள்வி வருது. ஜீவ தத்துவமா பரமாத்ம தத்துவமான்னு, ஜீவ தத்துவமாகவே இருக்கட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷம் சொல்றான். ஏன்னா அங்க மனசு பிராணன் அதெல்லாம் இருக்குது, அந்த மனசு இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு தானே உபகரணமா இருக்கிறது, ஜீவாத்மாவுக்கு தான், பரமாத்மாவுக்கு இல்லையே. அதனால ஜீவாத்மாவே இங்க இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பூர்வபக்ஷியனுடைய அபிப்பிராயம். சித்தாந்தம் என்னன்னாக்கா அது கிடையாது.
அங்க என்ன சொல்றது, இங்க ஆத்மான்றது ஆத்மானம் ஜானத அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு சொர்க்கலோகம் பிருதிவி அந்தரிக்ஷம் இவைகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது எது அப்படின்னு தானே வந்திருக்குது. அதனால ஜீவாத்மா வந்து ஆதாரமா இருப்பானா? ஜீவாத்மா வந்து இவைகளுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறதுக்கு இதுவே கிடையாது. ஆனால் பரமாத்மாவுக்கு அது உண்டு. அங்க இருக்கு அஜாயமான பகுதாபிஜாயது அப்படின்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் பரமாத்மா தான் இங்க இருக்கான், பரமாத்மா தான் சொல்லப்படுறான், பரமாத்மா தான் இவைகள் எல்லாத்துக்குமே ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஏதாவது சித்தாந்தத்தை சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு யுக்தி காமிக்கிற, முக்தோபசர்பே எபதேசாச்ச, முக்த முக்தாளால கூட பிராப்தியமா, அதாவது முக்தனுக்கு எது பிராப்தியம் அப்படின்னு இந்த பரமாத்மா தான் அப்படின்னு இருக்கு. முக்தா முக்தாளால கூட அடையப்படக்கூடியதா இருக்கக்கூடியது இந்த பரமாத்ம தத்துவம் அப்படின்னாக்க, முக்தன் வேற பரமாத்ம தத்துவம் வேறதானே, அந்த பரமாத்மா தான் இங்க ஆதாரமா இருக்கான். அங்க வாக்கியம் இருக்கு, ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி, ததா வித்வான் நாம ரூபாத்தி முக்த பராத்பரம் புருஷம் உபைதி திவ்யம் இப்படின்னு ரெண்டு வாக்கியங்கள் உதாரிக்கிறார் பிரம்மணர். வித்வானவன் புண்ணிய பாபங்கள் எல்லாம் விட்டுறான், புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன எழுது உனக்கு பரம அந்த சரீரம் போயிடுறது. எதா பஷ்ய பஷ்யதே ருக்ம வர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்ம யோனிம், எப்போ இந்த வித்வான் பிரம்ம வித்து அவன் வந்து ஸ்வர்ண ரூபமா ஜொலிக்கக்கூடிய சர்வ கர்த்தாவா இருக்கக்கூடிய எம்பெருமான பாக்குறானோ அப்போ இவனுடைய புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுறான். அதான் உபாதனம் பண்ணினான்னாக்க புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுறது. புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுதுனாக்க நிரஞ்சனகா பரமம் சாமியம் உபயத்தி, நிரஞ்சனகா எதுவும் ஒட்டல அவனுக்கு, எந்த தோஷமும் அற்றவனாக, எந்த பாபம் புண்ணிய பாப ரூப கர்மா எதுவும் உனக்கு கிடையாது, எதுவுமே இல்லாம பரமம் சாமியம் எம்பெரும் அந்த போக மாத்திரம் சாமியை நம்ம பார்த்திருக்கோம். எம்பெருமானை அடைந்து அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதுன்ற ஒரு ஆனந்தத்தை அடைகிறான். எம்பெருமான் எப்படி தோஷமற்றவனாக எப்பொழுதும் இருக்கிறானோ அந்த மாதிரி இந்த முக்தாத்மாவும் தோஷமற்றவனாக இருப்பான். அதே மாதிரி இன்னொரு வாக்கியமும் இருக்கு, யதானத்யசந்தமான சமுத்திரே அஸ்தம் கச்சந்தி நாமரூபே விஹாய, நதிகள்லாம் என்ன பண்றது அப்படியே பிரவாகமா ஓடுறது, அவ்வளவு பிரவாகமா ஓடின நதி என்ன பண்றது சமுத்திரத்துல போய் சேர்ந்துடுறது. சமுத்திரத்துல சேர்ந்த உடனே எத்தனையோ நதிகள் பேரு, காவேரின்றோம் கங்கைன்றோம் நர்மதான்றோம் எத்தனையோ நதிகள், ஆனா சமுத்திரத்துல சேர்ந்துருத்தோம்னாக்க எது காவேரி எது கங்கை எது நர்மதா யாருக்கு தெரியும், யாரால பிரிக்க முடியாது. அஸ்தம் கச்சந்தி நாம ரூபே விஹாய, அதுக்கு நாமாவும் கிடையாது ரூபமும் கிடையாது, எல்லாம் உப்பு தனியா மாறிடுறது. வேதம் சொல்லுவானா கங்கா கங்கா ஸ்நானம் துங்கா பானம் அப்படின்னு வாழாம், கங்கையில ஸ்நானம் பண்ணணுமா, துங்கபத்ரா நதியில தீர்த்தம் சாப்பிடணுமா, திடீர்னு இருக்கும் ஏதோ பெருமாள் பாக்கியத்துல ரெண்டு இடத்துலயும் போயிட்டு வந்துட்டேன். அதுல நீங்கெல்லாம் எத்தனையோ வாட்டி போயிருப்பீங்கோ அடியே ஒரே ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன், கங்கைக்கு ரெண்டு வாட்டி துங்கபத்ராவுக்கு ஒரு வாட்டி. அப்ப பார்த்தேன் கங்கையில தீர்த்தம் என்ன இருக்காது, ஆனா பிரவாகம் ரொம்ப நல்லா இருக்கும், அதுல தீர்த்தம் ஆடுறது ஆனந்தமா இருந்தது, உடம்புக்கே இடமா இருந்தது. துங்கபத்ரால போனப்போ ஆழம் அவ்வளவு இல்லை, ஆனா தீர்த்தம் அற்புதமா இருந்தது. ஆனா அந்த ருசி அந்த இதெல்லாம் எங்க போச்சு, சமுத்திரத்துல சேர்ச்சு நாமாவும் இல்லை ரூபமும் இல்லை, கங்கா ரூபமும் இல்லை அது மாதிரி கங்கா நாமாவும் இல்லை, எந்த நதியினுடைய எதுவும் இருக்கும் அப்படின்றது சமுத்திரத்துல சேர்ந்து விட்டோம்னாக்க அந்த மாதிரிதான். ததா வித்வான் நாம ரூபா, நாமா இவன் தேவன் இவன் மனுஷன், இது
தெரியாது மிருகம் அப்படின்னா நாம இருக்கு லோகத்துல. அது மாதிரி அதுக்கேத்த மாதிரி ரூபம், தேவதையினுடைய சரீரம் வேற, மனுஷருடைய சரீரம் வேற. திரியக்குகள் இருக்கிய மிருகங்கள் குறுக்குவாட்டில் வளர்றது பாருங்கோ, அதுக்கு திரியக்குன்னு பேர். திரியக்குனாலே குறுக்குவாட்டில் வரும். அந்த மிருகங்களுடைய உடம்பும் வேற, அது அத்தனையும் போயிடுறது, வெறும் ஞானீக ரசமா போயிடுறது. ஞானஸ்வரூபம் தான் ஆத்மஸ்வரூபம், அதைதான் அடையும் அவன். நாம ரூபா விமுக்தா, இந்த கர்மாதீனமான தேவதா தேவ தேவாதி நாமாவை விட்டுட்டு அந்த தேவாதி நாமாடியாக வந்த சுவாமி அடியேன் தாஸ். இந்த சரீரம் இதெல்லாம் இதான பந்தமே நமக்கு. புண்ணிய பாப ரூப பந்தம் இருக்கு, இந்த சம்சார பந்தம் இருக்கு. அதுலேருந்து விடுபட்ட எங்க போறா? அவள் தான் பெருமாளை போய் அடைஞ்சிடுறா. பெருமாளை போய் அடைஞ்சிட்டான்னாக்க இப்ப என்னாச்சு? இவ வேற, பெருமாள் வேறன்னு ஆயிடுத்தேன். இந்த உபாசகால் வேற, பெருமாள் வேறன்னு ஆயிடுத்து. அதனால பரமாத்மாவை இவெல்லாம் அடையிறாவா. அதனால பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் பெருமாளை அடைஞ்சிடுறா இவா. அதுக்கு முன்னாடி சம்சாரி ஆத்மாவா இருந்தான், இப்போ முக்தாத்மாவா மாறிவிட்டான். எம்பெருமான் ஒரே மாதிரி நிரதிசயமான ஆனந்தத்தோட கூடினவனா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கான். அதனாலேயே தெரிஞ்சுடுறது முக்தனால கூட அடையும்படியா இருக்கக்கூடியவன், முக்தாளால கூட அடையப்பட வேண்டியவன் இவன். அப்படின்னாக்கா முக்தாத்மா வேற பரமாத்மா வேறன்னு தானே சித்திக்கிறது. அது இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? அதனால இங்கேயும் தத்துவத்திரைய பேதமானது நிரூபிக்கப்படுகிறது. முக்த உபசிருப்திய வியபதேசாச்ச முக்தைரபி உபசிருப்தியதையா பிராப்தியதையா வியபதேசாச்ச. அந்த வியபதேசம் இருக்கு, சுருதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே முக்தன் வேற பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சுடுறது அப்படின்னு இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். அதன் பிறகு ஸ்தித்யதனாபியாம் ஸ்திதி அதனம், அதாவது ஸ்திதினா இருத்தல் அர்த்தம், அதனம்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம். இந்த ரெண்டு இருக்குது. ஏற்கனவே நிறைய வாட்டி இதை பார்த்துருக்கோம். ஒரே ஒரு மரம், அந்த ஒரு மரத்துல ரெண்டு அழகான இறக்கைகளை உடையவைகள், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறவா, சேர்ந்து இருக்கக்கூடிய நண்பர்களான ரெண்டு பறவைகள், அது ஒரே மரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. அதுல ஒண்ணு கர்ம பலத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு, இன்னொன்னு அதை அனுபவிக்காம இருக்கு. அனுபவிக்காம அது ரொம்ப பிரகாசிக்கிறது. ஆனா இதுவும் அனுபவிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கு. இப்படி ஒரு வாக்கியம் வருது. சுவாசுபர்ணா சைதா சுகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே. சமானம் விரக்ஷம், ஒரே மரம், மரம்னா சரீரம்னு அர்த்தம். அந்த சரீரத்தை கட்டி பிடிச்சிட்டு இருக்குது. தயோ தயோரண்யா பிப்பணம் சுவாத்தி. அவன் ரெண்டு பேர்ல ஒத்த ஒரு பறவை என்ன பண்றது? பிப்பணம் கர்ம படத்தை சுவாது ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ரசிச்சு சாப்பிட்டு இருக்குது. இன்னொருத்த சாப்பிடாத பறவை மாத்திரம் ஆனந்தமா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்குது. அதனால ஒண்ணுத்துக்கு கர்ம பல அதனம், கர்ம பழத்தை சாப்பிடுறது. இன்னொன்னுத்துக்கு கர்ம பலம் சாப்பிடல, ஆனா பிரகாசிச்சுட்டு இந்த உடம்புக்குள்ள ஸ்திதி மாத்திரம் இருக்குது. ஸ்திதி இருத்தல், பரமாத்மாவும் இருக்குது ஜீவாத்மாவும் இருக்குது. ஆனால் ஜீவாத்மா இருந்துட்டு அனுபவிக்கிறான், கர்ம பலத்தை அனுபவிக்கிறான், அதனம் அதான் அனுபவிக்கிறான். பரமாத்மா சாப்பிடாம பிரகாசிச்சுட்டு சுகமா இருக்கு, அவ்வளவுதான் பரமாத்மா. இப்ப ஒன்னு அனுபவிக்கிறது, ஒன்னு அனுபவிக்கல, ஆனா ரெண்டு இருக்கு, ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து அணைச்சுட்டு இருக்கு. ஒரே உடம்புல ரெண்டும் அணைச்சுட்டு இருக்கு. இது அதை விட்டு பிரியாது, அதை இதை விட்டு பிரியாது.
அவ்வளவு ரெண்டும் ஒற்றுமையா இருக்கு. ஆனால் எவ்வளவோ பெருமாள் நமக்கு எவ்வளவோ அனுகிரகிக்கிறோம், எவ்வளவு உபதேசங்கள் சொல்லுவாரே, பெருமாள் 18 அத்தியாயத்தை உபதேசிச்சார், எல்லாம் வச்சு யுத்தம் வந்து நடந்த சமயத்தில் அபிமன்யு சொல்லிவிட்டான், உடனே அர்ஜுனன் உழுந்து உழுந்து அழுதானோ, பகவான் உழுந்து உழுந்து அழ ஆரம்பிச்சுட்டானோ. அர்ஜுனன் கேட்கிறான், நான் என் பிள்ளை போயிட்டான்னு விழுந்து அழறேன், உன் மருமான் போயிட்டான் விழுந்து அழறியா, நீ எதுக்கு அழற விழுந்து விழுந்து அப்படின்ட்டு. பெருமாள் சொன்னார், இல்ல 18 அத்தியாயமும் வியர்த்தமா போயிடுத்து, வீணா கொடுத்தே நான் இத்தனை அத்தியாயம் உபதேசம் பண்ணதுன்னு அழறேன் அப்படின்னு நேரம். ஏன்னா நமக்கு பெருமாள் இவ்வளவு அனுகிரகிக்கிறார், ஆனால் நாமளும் கர்ம பலன் தான் நமக்கு ஓணும் அப்படின்னு நாம இருப்போம். அதை சொல்லி பரிகாசம் பண்றது இந்த ஸ்ருதி. அதனால தயோரண்யா பிப்பலம் சுவாத்வஸ்தி, ஒருத்தன் பணத்தை அனுபவிச்சுட்டு இருந்துட்டு இருக்கான் இந்த மரத்துல, சரீரமாகிற மரத்துல. இன்னொருத்தனம் அனுபவிக்கவே இல்லை, சுகமா பிரகாசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. அதனால கர்ம பணத்தை சாப்பிடாம பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால அவன் சர்வைக்கியனாவே இருக்கான் எப்பொழுதும். அத மாதிரி மோட்சத்துக்கு சேதுவா இருக்கான், சித்தோபாயமா இருக்கான்னு அர்த்தம். அது மாதிரி அனைத்துக்கும் ஆத்மாவாக இருக்கானவன். அப்படியே திருப்பி போடும்போது நாம எல்லாம் கிஞ்சித் ஞாள், அந்த அமிர்தத்தை எப்ப அடைவோம் அப்படின்னு நாம ஏங்குறவா, அவனும் நம்மளை கொண்டு போய் விடுறவனா தான் இருக்கான். அவனே அமிர்தம், அவனே சித்தோபாயம், அவனே பிராப்தியம். சுப்பிராப்தே பிராபகஞ்ச அப்படிங்கிற சுவாமி. அதனால தன் அடையறதுக்கு தானே பிராபகமா இருக்கான், அவன் உபாயமா இருக்கான். நாமளும் அப்படி இல்லை, வெறும் பிராப்தா தான் நாம. அவன் சர்வாத்மா, நான் இந்த உடம்புக்கு உண்டி ஆத்மாவா இருக்கேன், அது கூட ஒரு காலகட்டத்துல உண்டிதான். அத மாதிரி அவன் திவ்வாதி ஆயதனமா இருக்கான், அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கான் நிம்பிரமா. நாமமும் அப்படி இல்லை, கர்ம பலத்தை சாட்டிட்டு சோகத்திலோடையே நாம இருக்கோம். அதனால நாம தான் பிரத்யேகாத்மா, அவன் சர்வாத்மா. ஆக இதனாலேயே பேதம் தெரியாது, ஒரு பத்த ஜீவனுக்கும் முக்த ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் பேதம் தெரியாது. அந்த அச்சேதனத்தோட இருக்கிறதுனால தானே நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அச்சேதன அச்சேதன வஸ்துவை காட்டிலும் எம்பெருமான் வேறுபட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு தெரியுது. அதனால ஸ்தித்யதனா அப்படியாச்சு, ஸ்திதியும் அதனமும் அது இவனுக்கு இருக்கு, இந்த ஜீவாத்மாவுக்கு. பகவானுக்கு ஸ்திதி ஒன்று இருக்கு, அதனம் இல்லை. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இந்த பேதம் இருக்குது அப்படின்னு. ஆக தத்துவத்திரையுமே இதனால தெரிகிறதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தஹராதிகரணத்தை ஒரு சூத்திரம் சாதிக்கிறார், உத்தராச்சே ஆதிர் பூதஸ்வரூபஸ்து அப்படிங்கிறார். அந்த சூத்திரத்தை உதாகரிச்சு அதனாலேயும் பேதம் தெரிகிறதுன்னு சாதிக்கிறார். பல சூத்திரங்கள் சொல்லிட்டு போலாம், ஆனால் ஒவ்வொரு சூத்திரமா காமிக்கிறது எதுக்குன்னாக்கா, அவ கூட இதை வியாக்கியானம் பண்ணிதான் ஆகணும், அத்வைதிகள் முதலான வாழலாம். அது எப்படின்னா வியாபாரிக தசை நீங்க பண்றீங்களோ, எங்கேயாவது ஸ்ருதியில வியாபாரிக தசைன்னு சொல்லலையே, அதனால இத்தனை சூத்திரம் காமிச்சு இத்தனை சூத்திரத்துக்கு அனுகுணமா பார்த்தோம்னா நம்ம சித்தாந்தமே சித்திக்கிறது அப்படின்னு தீர்மானமா நாம தெரிஞ்சுக்கலாம். தஹராதிகரணத்துல இந்த உடம்பு, இதுக்கு பிரம்மபுரம்னு பேரு. இந்த பிரம்மபுரமான இந்த உடம்புல அழகான இதய தாமரை இருக்கு, அந்த இதய தாமரைக்குள்ள ஒரு தஹராகாசம்னு ஒரு வஸ்து இருக்குது, அந்த பதார்த்தம் இருக்குது, அதுக்குள்ள ஒரு வஸ்து இருக்குது, இது ரெண்டுத்தையும் உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது. அந்த தகராகாசம் எது அப்படின்னாக்கா, தகரம்னா சின்னதுன்னு அர்த்தம், ஒட்டி ஆகாசம். அது என்னது அது அப்படின்னா பூதாகாசம், வெறும் மகா ஆகாசம்னு ஒரு மகாபூதத்தை பாக்குறவன் அதுதான் இருக்கட்ட வேண்டாம் கோர பட்சி, அது வராது. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, இந்த தகராகாசம் இருக்கு, இந்த தகராகாசத்துக்குள்ள பிருத்திவி, அந்தரிக்ஷம், சொர்க்கலோகம், இந்த மாதிரி லோகங்கள்லாம்
பிரதிஷ்டிதமா இருக்குது, பிரதிஷ்டிதமா இருக்கு. அனந்த கல்யாண குணங்கள்லாம் அதுல பிரதிஷ்டிதமா இருக்குது. அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. யாவா பிரதிவி சமாஹிதே அப்படின்லாம் இருக்கு. யாவா பிரதிவி சமாஹிதேன்னு சொன்னாக்கா அது வந்து இந்த பூதாகாசத்துக்கு வரவே வராது. அது மாதிரி அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், வித்யுத், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி எல்லாமே இந்த பரமாத்மா தேராகாசுகிட்ட பிரதிஷ்டிதமா இருக்குன்னு இருக்காங்க வாக்கியம். அது மாதிரி கல்யாண குணங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரண ஆகாசத்துக்கு வருமா? சொர்க்கலோகத்தையோ பிருத்திவியையோ அல்லது நட்சத்திரம், சூரியன், சந்திரன், வாயு, அக்னி இவைகள்லாம் ஆதாரமா இருக்க முடியுமா? அவைகள்லாம் ஆதாரமா இருக்க முடியாது. அதனால பூத ஆகாசம் இல்லை. அப்படியானா ஜீவாத்மா இருக்கட்டமே. ஏன்னா அங்க வாக்கியம் இருக்கு, அப்படின்லாம் இருக்கு. அதனால ஜீவனே அங்க இருக்கட்டமே அப்படின்னு சொன்னாக்க அது கிடையாது. ஏன்னா இங்க அபகத பாப்தத்வாதி குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபகத பாப்தத்வாதி குணங்கள்னு ஜீவனுக்கு வராதே. இதர பராமரிசா செய்து அசம்பவாத். இதர பராமரிசா பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட இதரன் ஜீவன். அவன் இங்க பராமரிசிக்கப்படுகிறான்னு கேள்வி கேட்டா கிடையாது. அசம்பவாத். இந்த அபகத பாப்தத்வாதி கல்யாண குணங்கள்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு சம்பவிக்காதுன்னு கேட்டார் அப்படின்னு நம்ம சமாதானம் சொல்றோம். உடனே அதுக்கு மேல வாக்கள்னு கேட்கிறான். உத்தராச்சே ஆதிர்பூத ஸ்வரூபஸ்து. இல்ல பிரஜாபதி வாக்கியம் இருக்கு. இந்திரனுக்கு சொல்றச்ச ஏ ஆத்மா அபகதபாத்மா விஜரோ மத்யு விசோகா சிகிச்சா அபிபாசா சத்தியகாமா சத்தியங்கல்பா அப்படின்லாம் இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த அபகத பாப்தவாதிகள்லாம் ஜீவனை தான் சொல்றது. ரெண்டு வாக்கியம் இருக்கு அந்த சாந்தோக்கிய இடத்துல தகரா வித்தியிலேயே. ஒரு வாக்கியத்துல ஏஷ ஆத்மா அபகத பாத்மா விஜயோ மர்த்தியோன்னு எட்டு குணங்களை சொல்றது. ஏஷ ஆத்மான்னு ஏத்த சத்தத்தை சொல்லி சொல்றது. இன்னொரு இடத்துல ஏ ஆத்மா அபகத பாத்மான்னு ஒண்ணு இன்னொரு வாக்கியம். ஒரு பக்ஷியோட அபிப்பிராயம் ஏஷ ஆத்மான்னு சொல்லப்பட்டதும் ஏ ஆத்மான்னு சொல்லப்பட்டதும் ரெண்டும் ஒரே விஷயம்தான், ஜீவாத்மாவை தான் சொல்றது அப்படின்னுட்டு பூர்வபக்ஷனுடைய அபிப்பிராயம். உத்தராச்சே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதற்கு சமாதான சித்தாந்தத்துல ரெண்டும் ஒரே விஷயம் கிடையாது. ஏஷ ஆத்மா அபகத பாத்மான்ற வாக்கியத்துல சொல்லப்பட்டது பரமாத்ம விஷயம். ஏ ஆத்மா அபகத பாத்மா அப்படின்ற வாக்கியத்துல சொல்லப்பட்டது ஜீவாத்ம விஷயம். ஏன்னா அதுதான் அங்க வந்திருக்குது. ஏன்னா இந்திரனை பார்த்து இதெல்லாம் சொல்றாரு, பிரஜாபதி உபதேசிக்கிறார். அதனால இந்த இடத்துல ஜீவாத்மா தான் சொல்றான் நீ சொன்னையான அது கிடையாது. ஏன் அப்படின்னா முதல்ல சொல்லப்பட்டது பரமாத்மா, இப்ப சொல்லப்பட்டது ஜீவாத்மா தான். ஏன் ஆத்மா அபகத ஆத்மான்றது ஆனா ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்லல. ஏஷ ஆத்மான்றது பரமாத்மாவை சொல்லிட்டு ஏ ஆத்மான்றது ஜீவாத்மாவை சொல்றது. அது எப்படி இப்போ தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆதிர்பூத ஸ்வரூபஸ்து. ஆதிர்பூதம், ஆதிர்பூதம்னாக்க முக்தி திசையில. முக்தி திசையில எப்படி வரும்? முக்தி திசையில இருக்கக்கூடிய சுரூபத்தை சொல்றது. இது மோட்சத்தை அடையும் பொழுது இவனுக்கு என்ன ரூபம் வரும் அப்படின்னு சொல்றது. அது ஏ ஆத்மா அபகத ஆத்மா வஜ்ரோபத்தி. ஏழ ஆத்மான்னு சொல்லப்பட்டது பரமாத்மா சுரூபத்தை அழகா விளக்கி தந்தது. இந்த ஏ ஆத்மான்றது ஜீவாத்மா முக்தி தசைக்கு போகச்ச மோட்சத்துக்கு போகச்ச எப்படி இருப்பான், எந்த குணங்கள் அவனுக்கு சேர்ந்திருக்கும், அவனுடைய ஆவிர்பூத சுரூபம் எப்படிப்பட்டது, அது சொல்றதுக்கு அது வந்தது. அதனால இங்க சொல்லப்பட்டது இதுதான், பரமாத்மா விஷயம் இல்லை, ஜீவா இது பரமாத்மா விஷயம் கிடையாது. ஏ ஆத்மான்றது அது ஜீவ விஷயம்தான். அது எப்போ மோட்சதே இல்லை, இவன் எப்பெருமான அடையிற சமயத்துல இவனுக்கு இதெல்லாம் வரும்
இந்த ஜீவாத்மாவுக்கு இந்த குணங்கள்லாம் எட்டு குணங்கள்லாம் வரும். ஆதிர்பூத ஸ்வரூபஸ்து. ஏன்னா முன்னாடி அவன் எப்படி இருந்தான், கர்மா அவனால சங்குச்சிதமான ஞானம் வந்துட்டதுனால தன்னையே தெரிஞ்சுக்காம இருந்தான். அவன் தானே யாரும் அவனுக்கு தெரியாது, அப்படி இருந்தான் அவன். அதாவது சம்சார திசையில இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சம்சார திசை அவனுக்கு போயிடுச்சு. சம்சார திசை போயிடவே அவனுக்கு மோட்சம் வந்துடுச்சு. மோட்சம் வந்துடுச்சுனாக்க தானா இவனுக்கு சித்தி சொல்றது ஏன் ஆத்மா அபகத ஆத்மான்றது. சம்சார திசையில் இருக்க தெரியாத தன்னுடைய ரூபமானது மோட்ச திசையில ஸ்பஷ்டமா தெரியிறது. அதனாலதான் இதன பராமரிசா செய்து சேன அசம்பவா அப்படின்னு சூத்திரம் சாச்சு. இதர பராமரிசா ஜீவனை பராமரிசிக்கிற ஏதசம்ப சாதம்ட்டு, அதனால ஜீவாத்மா தான் தகராகாசன் அப்படின்னு அசம்பவா அபகதாத்மத்வாதிகள்னா அவனுக்கு அன்வயிக்காது, சம்பவிக்காது. உடனே ஏன் பிரஜாபதி வாக்கியத்துல ஏன் ஆத்மா அபகதாத்மான்னு இருக்கு, ஏழ ஆத்மா அபகதாத்மான் முன்னாடி இருக்கு, இது பின்னாடி இருக்கு, ரெண்டும் ஒரே விஷயம்தான், அதனால ஜீவாத்மா தான் தகராகாசன் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தவறு. ஏன்னா ஆதிர்பூத ஸ்வரூபஸ்து, ஆதிர்பூத ஸ்வரூபம், ஆதிர்பூத ஸ்வரூபன்றது மோட்ச திசையில ஒண்டிதான் வரும், சம்சார திசையில வராதே. அதனால அதுதான் இங்க சொல்லப்பட்டது. ஆகவே சம்சார திசையில இல்லாதது முக்கிய திசையில எது வருமோ அது இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால உத்தராட்சியர் ஆதிர்பூத ஸ்வரூபத்துன்னு சொன்னதுனாலையும் சம்சார திசையில இல்லாத முக்தி திசையில வரக்கூடிய விஷயத்த சொல்றதுனால இந்த இடத்துல நாங்க சொல்றதுதான் சரி. ஆகவே பரமாத்மா வேற ஜீவாத்மா வேற. இத ஒன்னே ஒண்ணு விசேஷம், பரமாத்மாவுக்கும் எட்டு குணங்கள் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் எட்டு குணங்கள் உண்டு. பரமாத்மாவுக்கு நிருபாதிகமா மறைக்கப்படாமல் எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்க அந்த எட்டு குணங்களும், ஆனால் ஜீவாத்மாவுக்கோ அந்த எட்டு குணங்களும் பிரகாசிச்சுட்டு இல்லை சம்சார திசையில. அதே முக்தி திசையில அது பகவானுடைய அனுகிரகத்தினால நன்னா பிரகாசிக்கும் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. அதனால இந்த சூத்திரங்கள் தகராதிகரணத்துல இருக்கக்கூடிய ரெண்டு சூத்திரங்கள்னாலேயும் இந்த விஷயம்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஜீவாத்மா வேற பரமாத்மா வேற, ரெண்டு வேற வேற தத்துவங்கள் தான். அவன் ஜீவோ பிரம்மைவன் ஆபரகா அப்படின்றவா, ஜீவனே பிரம்மம் வேற யாரும் கிடையாது அப்படின்னு அவ சொல்றா அத்வைதிகள் எல்லாம். அது இல்லை, எல்லாம் வேற வேற தத்துவங்கள் தான் அப்படின்னுட்டு இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இதே பாதத்துல இன்னொரு சூத்திரம் கடைசி அதிகரணம் அர்த்தாந்தரத்வாதி யபதேச அதிகரணம் பேரு. அந்த அதிகரணத்துல வந்து ஆகாஷா அர்த்தாந்தரத்வாதி யபதேசாத் அப்படின்னு இருக்குது. ஒரு இது மாத்தி சொல்லிட்டேன்னு ஞாபகம், முன்னாடி உதயரண பேத உபதேசாபியான் நேதருன்றதே அதிர்ஷ்டத்வாதி குணகாதிகரணத்துல இருக்கு, அதே அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணம்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு ஆரம்பிக்கிட்டு சொன்னேன் இன்னைக்கு தீபம் சேவிக்கிச்சு, அது அதிகரணம் பேரை உண்டி மாத்திக்கணும். அதிர்ஷ்டத்வாதி குணகாதிகரணம் சொல்ல வேண்டியத அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணம்னு வித்தியாபிச்சுட்டேன், தப்பு அது. அந்த டக்குல ஏதோ பிரம பிரமத்தினால சொல்லிட்டேன், அப்படியே க்ஷமிக்கணும். இது அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணம் இது. அந்த அதிர்ஷ்டத்வாதி குணகாதிகரணம் ரெண்டாவது பாதத்துல இருந்தது, இது அர்த்தாந்தரத்வாதி உபதேசாதிகரணம் மூணாவது பாதத்துல இருக்கு. அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, ஆகாசோகவை நாமரூபயோர் நிர்வகிதா அப்படின்ட்டு. இந்த ஆகாசம்னு ஒண்ணு இருக்குது, அது நாமரூபங்களுக்கு நிர்வாகமா இருக்குது அப்படின்னா ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த இடத்துல சொல்லப்பட்ட ஆகாசத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேள்வி கேட்டு, ஒரு பட்சி போதாகாசமாவே இருக்கட்டும் அல்லது முக்தாத்மா இருக்கட்டும்,
முக்தாத்மா தான் இங்க அப்படின்னுட்டு பொருள்பட்டு சொல்றான். முக்தாத்மா தான் இந்த இடத்துல ஆகாசத்தோ அச்சன் அப்படின்னு சொல்றான். ஏன்னாக்க முக்தாத்மாவுக்கு நாமா கிடையாது, ரூபம் கிடையாது இல்லையோ. ஏன்னா தேவன் மனுஷன் ரூபம் நாமா இல்லை, அந்த மாதிரி ரூபமும் இல்லை. தேவ சரீரமோ மனுஷ சரீரமோ அதெல்லாம் இவனுக்கு கிடையாது. அதனால இந்த இடத்துல முக்தாத்மாவாகவே இருக்கட்டுமே அப்படின்னு ஆக்ஷேபிக்கிச்சு அர்த்தாந்தரத்வாதி உபதேசாத் அப்படின்னு இந்த சூத்திரக்காரர் சாதிக்கிற சமாதானம். ஆகாஷ இந்த இடத்துல ஆகாசத்த வாச்சியமானது பரம்பிரம்மன் தான். குதக ஏன் அர்த்தாந்தரத்வாதி உபதேசாத். அர்த்தாந்தரத்துவ உபதேசம் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நாமரூப நிர்வாகத்துவம். நிர்வாகத்துவம் என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் நாமா ரூபா ரூபத்தையும் கொடுக்கறது. அது இது சொல்றேன் பாருங்க, சர்வாணி ரூபாணி விசித்திய தீர நாமானி கிருத்வா விவதன் யதாஸ்தே அப்படின்னு சொல்றோம். நாமம் ரூபம் இவைகள்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் எழுந்துள்ளிருக்கான் எம்பெருமான். அனே ஜீவேனாத்மனான பிரசிய நாம ரூபே வியாகரவாணி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. அந்த பரதேவதையும் சங்கல்பிக்கிறது, நான் இது உள்ள போந்துண்டு இந்த மகாபூதங்கள் எல்லாம் போந்துண்டு நாம ரூபே வியாகரவாணி நாமா ரூபம் இதெல்லாம் நான் வியாகரணம் பண்ண போறேன், இதெல்லாம் எஷ்டி சிட்டியா பண்ண போறேன், பஞ்சீகரணம் பண்ணி இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்க போறேன், அதுல நாம ரூபம் எல்லாம் நான் பண்ண போறேன், ஒவ்வொரு இது தேவன் இது மனுஷியன் இத மாதிரிலாம் நான் பண்ண போறேன் அப்படின்னு சங்கல்பிச்சு கொடுத்து இத மாதிரி நிறைய சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, அடுத்த சூத்திரம் இங்க அப்போ ஆகாசத்துவாச்சியம் பரம்பிரம்மன் தான் சொன்னீங்கல்லையோ, அதுக்கு வேற ஏதாவது இருக்குதானே இருக்கு. சுஷுப்தித்ராந்தியோகோ ஏதேனே அப்படின்னு அடுத்த சூத்திரம் இந்த அதிகரணத்துல. சுஷுப்தி தூங்கிறது, உத்கிராந்தி இந்த உடம்புல இருந்து கிளம்புகிறது. அங்க வாக்கியம் இருக்கு, பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வக்தோஹ ந பாக்கியம் வேதனாந்தரம் அப்படின்னு இருக்கு. பிராஜ்யேனாத்மனா, பிராஜ்யேனாத்மனா சர்வஜ்ஞனான எம்பெருமான், அவனோட அணைச்சுண்டு ந பாக்கியம் வேத, அதாவது வெளியில இருக்கிறதும் தெரியல உள்ள இருக்கிறதும் தெரியலையாம், நன்னா அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஒருத்தன் தூங்குறான். அந்த சமயத்துல என்ன நானே தெரிஞ்சுக்காம தூங்குறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம், கட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு நல்லா தூக்கம். அந்த சமயத்துல வெளில என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது, நமக்குள்ள என்ன நடக்கிறது அதுவும் நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாம அப்படி தூங்குறோமோ இல்லையோ. அந்த சமயத்துல வாக்கியம் பிராஜ்யேனாத்மனா சம்பரிஷ்வத்த, பரமாத்மாவோட சேர்ந்துட்டு தான் இவன் தூங்குறான் இருக்கு. அப்ப பரமாத்மாவோட சேர்ந்து தூங்குறான்னாக்க பரமாத்மா வேற இவன் வேற அர்த்தம் ஆயிடுச்சு. அதனால பரமாத்மா இவனு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அல்லது ஜீவாத்மா தான் இந்த சொல்லப்படுறான்னு எப்படி சொல்ல முடியும்? ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்ந்து தூங்குறான் அப்படின்னு அங்க சொல்றது. அதனால இது ஒரு பிரமாணம். அத மாதிரி உத்கிராந்தியே இருக்கு, பிராக்யேனாத்மனா அன்வாரூடா உத்சர்ஜன் யாதி. இவன் இங்கேருந்து கிளம்புறான், கிளம்புற சமயத்துல பெருமாளோட சேர்ந்தே கிளம்புறானா, இன்னொருத்தனோட சேர்ந்து போல, பரமாத்மாவோட தான் சேர்ந்து போறான், இன்னொரு ஜீவனோட சேர்ந்து போல. அப்ப இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு பரமாத்மாவோட ஆனந்தமா போறான். இங்கேருந்து கிளம்புற சமயத்துல இப்படி பெருமாளோட சேர்ந்து இவன் கிளம்புறது, அது சொல்றது இவன் வேற பரமாத்மா வேறன்னு இவர் சித்திச்சு கொடுத்து எம்பெருமானோட சேர்ந்துட்டே இந்த ஜீவனானவன் இங்கிருந்து இந்த உடம்பை விட்டு கிளம்பச்சே சேர்ந்து போறான். தூங்குற சமயத்தையும் இந்த பரமாத்மாவோட சேர்ந்துதான் தூங்குறான். அப்படி சொல்றதுனால இப்ப என்ன எடுத்து சுஷுப்தி உத்கிராந்தி, தூங்கிறது அத மாதிரி கிளம்புறது உடம்புல இருந்து கிளம்புறது, இந்த ரெண்டு சமயத்திலையுமே எம்பெருமானோட சேர்ந்தேதான் இருக்கான் இவன். அதாவது எம்பெருமான் வேற இந்த ஜீவாத்மா வேறன்னு சித்திக்கிறது,
அதனாலயும் வேதம் சித்திக்கிறது சத்தத்திரையும் இதுல தெரியுதுன்னு. அடுத்தது ஒரு சூத்திரம் அதே அதிகரணத்துல சொல்ற பத்தியாதி சத்தேபிய அப்படின்ட்டு, அந்த ஜீவாத்மாவை காட்டிலும் விலட்சணமானவன் எந்திரமான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு பத்தியாதி சத்தேபிய அங்க வாக்கியம் இருக்கு, சர்வசிய அதிபதி சர்வசிய வசி சர்வசிய ஈசானஹா அப்படின்ட்டு இருக்கு. ஆதிசத்தினால இதெல்லாம் கிரகிக்கணும். சர்வசிய அதிபதி அனைத்து பேருக்கும் சேஷியா இருக்கான், அதிபதியா இருக்கிறதுனால சர்வசிய வசி அனைத்து பேரையும் தான் வசத்துல வச்சுட்டு இருக்கான். அவங்க அவங்களதான் நம்மளா இருக்கும், அல்லது அனைத்து பேருக்கும் வசியம் ஆயிடுவாங்க. உபாயத்தை அனுஷ்டிச்சாக்க பக்திய காமிச்சோன்னாக்கா அவன் வந்து இறங்கி வந்துருவான், சந்தோஷமா வந்துருவாங்க. ரெண்டு அர்த்தமும் வச்சுக்கோங்க. இதுல சர்வசிய வசின்னா பிரதானமா இதான், அனைத்தும் அவன் வசத்துல இருக்கு. இந்த பிரபஞ்சமே அவன் வசத்துலதான் இருக்கு. ஜீவாத்மாக்களோ முத்தாத்மாக்களோ நித்திய சூரியங்களோ அச்சேதனங்களோ நித்திய விபூதியோ எல்லாமே லீலா விபூதி எல்லாமே அவன் அதீனமா தான் இருக்கு. சர்வசிய ஈசானகா அப்படின்னு அனைத்துக்கும் ஈசனம் பண்றவன் ஆள்றவன் எல்லாம் எம்பெருமான் தான் அப்படின்னு இருக்கு. இப்ப இதுல பத்தியாதி இந்த மாதிரி சப்தங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையோ, அப்ப சர்வசிய வசின்னாக்க சர்வசப்தத்தினால பிரபஞ்சம் சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சம், அதிபதிகின்றதுனால இவை இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் வேறுபட்டவன் அதிபதி சேஷி, இவைகள் தான் சேஷங்கள். அவன் வசத்துல இருக்கிறதுனால அவன் தான் எல்லாரையும் ஆண்டு இருக்கான், அவங்கள தான் நாம இருக்கோம், அவன் தான் மேல இருக்கான். அதனால ஈசானகன்னு அவன் ஈசன், நாமெல்லாம் ஈசி தவ்யங்கள். அதனால நமக்கு பேதம் இருக்கு, பரஸ்பர பேதம் அது. அந்த மாதிரி வாக்கியங்கள் சன சாதுனா கர்மனா போயான் நயேவ நோயேவ அசாதுனா கனியான். அவனுக்கு புண்ணிய கர்மா பண்ணதுனால அவனுக்கு ஒன்றும் பலன் இல்லை. அவனுக்கு அவன் தப்பு கர்மா பண்ணதுனால அவனுக்கு எதுவும் ஒட்டாது. புண்ணியமோ பாவமோ எதுவுமோ அவனை நெருங்கவே நெருங்காது பரமாத்மாவ. நமக்கு அப்படி இல்லையே, நம்ம எது பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த பாப்பங்கள்லாம் ஒட்டிட்டு வருது. ஆனால் அவனுக்கு பண்ணினா கூட ஒட்டாது, அப்படி இருக்கான், எதுவுமே அவனை தொடவே தொடாது. அதே மாதிரி அதனால சாது கர்மா அவனுக்கு சேர்ந்ததுனால அவனுவோ வசந்தனா ஆயிடல, அதே அசாது கர்மா பண்ணினால அவன் கீழே வந்துள்ள எளப்பமா போயிடல. இது உன்னோட வாக்கியமே சொல்றது. ஏஷ சர்வேஸ்வரா ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபாலா ஏஷ சேது விதரணா ஏஷாம் லோகானாம் அசம்பேதாய அப்படின்னா வாக்கியம். இதுவும் அந்த பத்தியாதி சப்தத்துக்குலாம் அர்த்தம் வரும். அவனே சர்வேஸ்வரன், அவனே சர்வபூதாதிபதிகள், அவனே சர்வபூத ரக்ஷகன், அவன்தான் சேத்து, அவன்தான் விதரணம் பண்றான், எல்லாத்தையும் தரிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, இந்த லோகங்கள்லாம் அசம்பேதாய ரெண்டும் சேர்ந்துடக்கூடாதான். ஒவ்வொரு லோகமையும் இது விழல, சூரியனோ சந்திரனோ நம்ம தெல்ல ஏன் விழல, அவன் நிக்கிறான், அவங்க நிக்க வைக்கிறான். ஏகசியவா பிரசாதம் வாக்ஷரஸ்ய பிரசாதனே கார்கி சூர்யா சந்திரமசோவிதந்து திஷ்டதா. இந்த சந்திரன் சூரியன் இவைகள்லாம் இந்த எம்பெருமானுடைய சாதனத்தினாலதான் அப்படியே கீழே விழாம நிக்கிறதான். எல்லாம் அவன் நில்லு அப்படின்னா நின்றுட்டான். திருசங்கு தள்ளுற இந்திரன் நட்டி வச்சிருக்கனாலே உங்க தட்டு தட்டுறான், கீழே விழலாம். விஸ்வாமித்திர சரணம் அப்படின்னா விஸ்வாமித்திர பார்த்துட்டு திருசங்கு மகாராஜா உடனே திஷ்ட திஷ்ட அப்படின்ற உடனே அவன் அப்படியே நின்றுட்டான். திருசங்கு தலைகீழா நிக்கிறான். அந்த இடத்துல அவனுக்கு வந்து ஒரு லோகத்தையே படைக்க ஆரம்பிச்சுட்டார். திருகங்க சொல்றோம்னு சொல்றோம், ஒரு தபசக்தியினால பிரபலமா இருந்த ஒரு ரிஷியே அப்படி பண்ணச்ச சர்வேஸ்வரன், அவன் சர்வசக்தி, அப்படிப்பட்டவனுக்கு என்னதான் வராது. அதனால அவன் நிக்க வைக்கிறான் அனைத்தையும். ஏன் இந்த பிரபஞ்சத்து உள்ள ஜலம் சமுத்திர ஜலம் ஏன் உள்ள போறல, அவனுடைய சாசனம் அப்படி இருக்கு, அதனால லோகம் சுக்ஷமா இருக்குது. அதனால சத்தியாதி சத்தியா இப்படிலாம் இந்த சூத்திரத்தினாலையும் தெரிகிறது.
அவன் பதி அப்படின்னா அவன் சேஷி, நாமனா சேஷம். அவன் ஈஸ்வரன் அப்படின்னா நாமனா ஈசி தவியன்கள். இதெல்லாம் மேக லோகத்தை பார்த்துதான் இருக்கும். அதனாலயே தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல எம்பெருமான் வேறுபட்டவன், ஜீவாத்மா அவன் வேறுபட்டவன், இவன் வேற அவன் வேறதான். அதனால பேதம் தெரியிறது, தத்துவத்திரைய பேதம்ன்றது எல்லா இடத்துலையும் தெரியிறது. அது இல்லைன்னுட்டு எங்கேயுமே சொல்ல முடியாது. இது ஸ்ருதி அப்படி சொல்றது, ஸ்மிருதி அப்படி சொல்றது, சூத்திரகாரரும் அது மாதிரி திருவள்ளப்பட்டு சாதிக்கிற, நாங்க எதுவோ கல்பிக்கிற. ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இன்னும் பின்னாடி யுக்திகள்லாம் காமிக்க போறேன். தர்க்கமும் நமக்கு முக்கியம், அதுவும் அது மாதிரி சொல்றதெல்லாம் காமிக்க போறேன். ஆகவே இந்த இந்த மூணாம் பாதம், முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல இருந்த சூத்திரங்கள்னாலேயும் எம்பெருமான் வேற ஜீவாத்மா வேறன்னு சித்திக்கிறது அப்படின்னு ஆச்சு. அர்த்தம் குரு பரம்பரா ஆயிரமாக மீதி இருக்கிற சூத்திரங்களை நாளைக்கு சேர்க்கணும் அடியேன்.